was killed in a CIA drone strike over the weekend in Kabul, Afghanistan. Meanwhile, Ukraine has claimed that it is facing some renewed attacks from Russia in the latest as settlement in Ukraine's capital, Kiev, has been hit by airstrikes. Now, regional officials within Ukraine have said that rescue work has been deployed on the scene. And according to reports, these strikes were carried out by Iranian manufacturing drones. வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் குமார். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட ட்ரோன் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ட்ரோன்ஸை நம்மளோட மாடர்ன் வார்ஃபேர்ஸை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதை பார்க்கலாம். முதல்ல இந்த ட்ரோன்ஸை எப்படி நம்மளோட மாடர்ன் வார்ஃபேரில் பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூஎஸ் அல்கொய்தாவோட முக்கியமான தலைவரை ப்ரிடேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரோனில் இருக்கிற ஹெல்ஃபயர் மிசைல் மூலமாக போட்டு தள்ளியிருக்காங்க. ஸோ பல இடத்துல முக்கியமான டார்கெட்டட் அசாசினேஷனுக்கு இந்த ட்ரோன்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க யூஎஸ். அது போக சர்வைலன்ஸ் மிஷன்லையும் இந்த ட்ரோன்ஸை தான் பல நேரங்களில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வச்சு நம்ம சர்வைலன்ஸ் மிஷன் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஜெட்டுக்கு ஃபியூயல் போடணும். அண்ட் அந்த ஜெட்டோட விலை கிட்டத்தட்ட 150 மில்லியன் கிட்டே இருக்கும். அண்ட் அந்த ஜெட்டோட காஸ்ட்டுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனித உயிர். ஸோ ஒரு மனிதர் ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் எதிரி நாட்டு எல்லைக்குள்ளே போய் சர்வைலன்ஸில் ஈடுபடுறப்ப அவரை சுட்டு வீழ்த்துறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அவரை சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னா, அவரை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நம்ம மேற்கொண்டு பல ஆள்களை உள்ளே அனுப்பணும். ஸோ இது காமனாக ஃபைட்டர் ஜெட்டை யூஸ் பண்ணி நம்ம சர்வேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வர பிரச்சனைகள். பட் இதே இது நம்ம ஒரு ட்ரோனை யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ட்ரோனோட காஸ்ட்டு, இந்த ட்ரோனோட காஸ்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு $3 மில்லியன் வரும் அதிகபட்சமாக. இந்த $3 மில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபைட்டர் ஜெட்டோட $150 மில்லியன்லேருந்து எவ்வளோ கம்மி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே அன்மேன்டு, அதாவது இதில் பைலட் இருக்க மாட்டாங்க. பைலட் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக வேற ஒரு இடத்துலருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் இந்த ட்ரோனை எதிரி நாட்டோட எல்லைகளுக்குள்ளே அனுப்பி நம்மளால் சர்வேலன்ஸில் ஈடுபட முடியும். என்ன தான் எதிரி இந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தினாலும், இந்த ட்ரோன் நமக்கு போகிறதுனால நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. ஏன்னா இதனால் மனித உயிர்கள் தவிர்க்கப்படுது. இந்த ரெண்டு விஷயத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட்டட் அசாசினேஷன். ஸோ டார்கெட்டட் அசாசினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோனில் ஒரு சின்ன மிசைல் எடுத்துகிட்டு போய் நமக்கு தேவைப்படுற ஒரு ஆள், உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான தீவிரவாத அமைப்பு தலைவர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஒரு பில்டிங்குள்ளே இருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த பில்டிங்கை பல மணி நேரங்கள் நான் கணக்கில் நம்ம சர்வைலன்ஸ் பண்ணி, அதாவது இந்த ட்ரோன் மூலமாக சர்வைலன்ஸ் பண்ணி அந்த பில்டிங்கை லொக்கேட் பண்ண முடியும். லொக்கேட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ட்ரோனை அனுப்பி அந்த பில்டிங்கில் டார்கெட்டடாக ஒரு பாம்பை போட்டு அவரை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்னால தான் நம்ம ட்ரோன்ஸை அதிகமாக வாங்குகிறோம். அண்ட் நம்ம ரஷ்யா யுக்ரைன் வார்லையும் இந்த ட்ரோன்ஸோட பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். யுக்ரைனியன்ஸ் இந்த ட்ரோன்ஸ் மூலமாக பல நேரங்களில் ரஷ்யாவோட டேங்க்ஸையே எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க. பல நேரங்களில் ரஷ்யாவோட டேங்க்ஸை இந்த ட்ரோன் மூலமாக டெஸ்ட்ராய் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரோன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் தெரியும். இனிஷியலாக 1980களில் நம்ம இஸ்ரேலிஸ் கிட்டே இருந்து தான் இந்த ட்ரோன்ஸை வாங்கினோம். இந்த ட்ரோன்ஸை வாங்கி நம்ம சர்வைலன்ஸ் மிஷனில் தான் முதல்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா மனிதர்களை அனுப்பி ஹிமாலயாஸ் அப்புறம் இந்த ஜம்மு காஷ்மீர் ரீஜியனில் காட்டுக்குள்ளேயும் மேட்டுக்குள்ளேயும் மனுஷங்களை அனுப்பி சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ட்ரோன் மூலமாக ஈஸியாக நம்மளால் சர்வைலன்ஸில் ஈடுபட முடியும். இந்த ட்ரோன் மூலமாக 100 கிலோமீட்டரில் நம்மளால் ஒரே நேரத்தில் சர்வைலன்ஸ் பண்ண முடியும். அண்ட் எந்த ஒரு தீவிரவாதி நம்மளோட பார்டருக்குள்ளே வந்தாலும் இந்த ட்ரோன்லேருந்து ஈஸியாக லொக்கேட் பண்ண முடியும். ஸோ இனிஷியலாக இந்த ட்ரோன்ஸை நம்ம இஸ்ரேல்கிட்டேருந்து வாங்கி இந்த பர்பஸ்க்காண்டி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா அந்தமான நிக்கோபாரில் வந்த பூகம்பம் அண்ட் அதை தொடர்ந்து வந்த சுனாமியில் மக்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கும் இந்த ட்ரோன்ஸை நம்ம யூஸ் பண்ணோம். அதாவது இந்த ட்ரோன் மூலமாக மக்கள் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருக்காங்களன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஆளுங்களை அனுப்பி நம்ம காப்பாற்றணும். ஸோ இந்த ட்ரோன்ஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு 2010 தெரிஞ்சிருச்சு. அதனால் இந்தியாவில் இருக்கிற பல தனியார் நிறுவனங்கள் DRDO தவிர்த்து இந்த ட்ரோன்ஸில் தயாரிக்கிறதுக்கு ஈடுபட்டாங்க. ஸோ இப்போது இந்தியாவோட சிச்சுவேஷன் என்ன இந்த ட்ரோன்ஸ் டெக்னாலஜிலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தன்னிறைவு பெற்றுட்டோம். ஆக்சுவலாக அந்த ட்ரோன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பல நிறுவனங்கள், நம்ம பெங்களூரோட பங்கு தான் இதில் அதிகமாக இருக்குது. ஏன்னா பெங்களூரில் இருக்கிறது தான் பல நிறுவனங்கள் இந்த ட்ரோன் டெக்னாலஜியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ட்ரோன், சர்வைலன்ஸாக இருக்கட்டும், இல்லை டார்கெட்டட் அசாசினேஷனுக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்டெல்த் ட்ரோனாக இருக்கட்டும். ஸோ இப்படி ஏகப்பட்ட டெக்னாலஜி, ஏகப்பட்ட ட்ரோன்ஸை நம்மளோட இந்தியன் ஆர்மிக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப இந்தியாவோட ட்ரோன் டெக்னாலஜியை நம்மளால் ஒரே வீடியோவில் சொல்லி முடிச்சிட முடியாது, அதுக்கு பல வீடியோக்கள் போடணும். ஏன்னா இதுக்கடுத்து வர வீடியோஸில் அடுத்தடுத்த ட்ரோனை பற்றி நான் பேசுகிறேன். முதல்ல குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த கத்தக் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன் தான். கத்தக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டெல்த் அன்மேன்டு வெஹிக்கிள், அதாவது ரேடாரில் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்னே சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் AMCA அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 5th gen ஃபைட்டர் ஜெட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த 5th gen ஃபைட்டர் ஜெட்டுக்கு தேவையான ஸ்டெல்த் டெக்னாலஜியை
நம்ம இந்த ட்ரோனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ட்ரோனை டெஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த விமானத்தை ஈஸியாக நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த கத்தக் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன தான் ஒரு மினியேச்சர் ட்ரோனாக இருந்தாலும் அதில் இருக்கிற டெக்னாலஜியை தான் நம்ம ஏஎம்சிஏலையும் யூஸ் பண்ண போகிறோம். இது இப்போ இந்த மினியேச்சர் வெர்ஷனில் தான் இருக்குது. இந்த சைஸை பார்த்துட்டு இந்த சைஸ்லலாம் அந்த ட்ரோனை இருக்குமானு சொல்லி நினச்சிடாதீங்க. ட்ரோன் ஆக்சுவலாக பெருசாக இருக்கும், பட் அந்த ட்ரோனோட சின்ன வேரியன்ட் டெஸ்டிங்காண்டி நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த ட்ரோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லி ஆட்டோனமஸ், டேக் ஆஃப்லேருந்து லேண்டிங் வரையும் ஆட்டோனமஸ், எந்த ஒரு பைலட்டும் இதை ஆப்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபுல்லி ஆட்டோனமஸ் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங், அதாவது டேக் ஆஃபில் இருந்து அவங்க ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ண ஃப்ளைட் பாத் மூலமாக பறந்து திருப்பி மறுபடியும் லேண்ட் ஆகிருக்கு. இது ஃபுல்லி ஆட்டோனமஸாக பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதரோட ஹெல்ப்பும் இல்லாமல். ஸோ இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற இந்த ஆட்டோனமஸ் டெக்னாலஜி அண்ட் இந்த ஸ்டெல்த், இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு நம்ம சாம்பிள் பார்த்துருக்கோம் இந்த கத்தக் மூலமாக. அண்ட் இந்த கத்தக்கோட ஃபுல் ஸ்கேல்டு மாடல், அதாவது இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஒரு சின்ன சாம்பிள் தான். ஃபுல் ஸ்கேல் மாடலால் என்ன பண்ண முடியும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லி ஆட்டோனமஸ், நம்ம டார்கெட்டை சொல்லிட்டால் மட்டும் போதும், பைலட் ஆப்ரேட் பண்ணணும் அவசியமே இல்லை, இந்த விமானமே அந்த டார்கெட்டுக்கு போய் பாம்ஸை போட்டுட்டு திருப்பி வந்துடும். இந்த விமானத்தில் நம்மளால் சிறிய அளவு வெடிப்பொருள்களை எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்கிறாங்க. அந்த வெடிப்பொருள் மூலமாக டார்கெட்டட் கில்லிங்கை நம்மளால் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் ஒரு பில்டிங்கில் இருக்கார் அப்படின்னா அந்த நபரோட மண்டை மேலேயே பாம்பை போட முடியும். ஸோ இதுதான் இந்த ட்ரோனோட கீ ஃபீச்சராக நம்ம பார்க்கலாம். அண்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண அந்த சின்ன வேரியண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன வேரியண்ட் டெவலப் பண்ணோம் அப்படின்னு, அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் யூசிஏவி. அண்ட் இந்த கத்தக் அப்படின்ற ட்ரோன் ப்ரோக்ராம் நம்மளோட இந்தியாவுக்கு ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸில் ஒரு எட்ஜை கொடுக்குனே சொல்லலாம். பல புது டெக்னாலஜியை இந்த ட்ரோனை வச்சு நம்ம சாம்பிள் பார்க்குறோம். ஸோ இனிஷியலாக ஒரு டெக்னாலஜி நம்ம டெவலப் பண்ணப்போ அந்த டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபைட்டர் ஜெட் தேவைப்படும். அந்த ஃபைட்டர் ஜெட்டோட காஸ்ட் கிட்டத்தட்ட 150 மில்லியன் கிட்டே இருக்கும். பட் அதே டெக்னாலஜியை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம வெறும் 5-6 லட்சம் செலவு பண்ணி இந்த ட்ரோனில் அந்த டெக்னாலஜியை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதனால தான் இந்த கத்தக் அப்படின்ற ட்ரோன் நம்மளோட இந்தியன் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு பார்ட்டை ப்ளே பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த ட்ரோன்ஸோட முக்கியத்துவம் என்ன அண்ட் இந்தியாவோட இந்த கத்தக் அப்படின்ற ட்ரோனை பற்றி பார்த்துருக்கோம். இது போல் பல ட்ரோன்ஸை நம்ம இந்தியாவில் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அந்தந்த ட்ரோன்ஸை தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன், டெய்லி இந்த வீடியோஸை போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த வீடியோக்கான உங்களோட கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றன. இது போல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டிபிடி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.